உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். எல்லாரும் கூடி கூடி பேசிக்கிறாங்க. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல சீதா. நான் வரும்போது கூட எல்லாரும் சாதாரணமாக தான் இருந்தாங்க. இப்போதான் ஏதோ நடந்திருக்கு சீதா. யாரோ எல்லார்கிட்டையும் ஏதோ சொல்லியிருக்காங்க. ஐயோ, யார் தான் இந்த மாதிரி பொய்யா எல்லாத்தையும் பரப்புறாங்களோ தெரியல. அவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்காதா? எவ்வளோ பேர் மனசு கஷ்டப்படுவாங்கன்னு கூடவா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தெரியாது? அடுத்தவங்க கஷ்டம் புரியாத இவங்கெல்லாம் மனுஷங்க தானா? சரி சீதா, நான் கீழே போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன், நீங்களும் வாங்க. சீதா அம்மா, என்ன நடக்குது இங்க? என்னங்கய்யா நீங்க எப்படி கேக்குறீங்க? இப்ப உங்க பேத்தியோட கல்யாணம் தான் நடக்க போகுது. பவித்ரா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். மண்டபத்துல எல்லாரும் ஏதேதோ பேசிக்கிறாங்க. எனக்கு அப்படியே படபடபடன்னு இருக்குமா. மரணத்துக்கு முன்னால இதை காமிச்சுக்க முடியல. அவளால விஷயம் தெரிஞ்சா இதை தாங்க முடியாது. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலம்மா. அம்மா, மாப்பிள்ளையும் ஆதியும் போனாங்களே, வந்துட்டாங்களா? வருத்தப்படாதீங்க, அவங்க ரெண்டு பேரும் நிச்சயமா ராஜசேகர் அண்ணனோட தான் வருவாங்க. சீதாம்மா, இப்படி சோதனை மேல சோதனையா வந்தா எப்படிமா தாங்கிக்க முடியும், அதுவும் இந்த வயசான காலத்துல. நீங்க சொல்றதுதான் நானும் யோசிச்சேன். எப்படி இருந்தாலும் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இத்தனை சோதனைகளையும் தாண்டி இந்த கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இல்லம்மா, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா தான் இருக்கு. நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க பயப்படாம போய் பவித்ராவோட பாட்டியோட இருங்க. எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா ஐயா, ஆதியும் அரவிந்தும் என் வீட்டுக்காரரை கூட்டிட்டு வந்துருவாங்க. நீங்க கவலைப்படாம போய் பவித்ராவோடயே இருங்க. ஒரு நிமிஷம் கூட அவளை தனியா விட்டுறாதீங்க. அவ கூடவே இருங்க. இங்க எல்லாத்தையும் நாங்க சமாளிச்சுக்கிறோம். என்னவோ அம்மா, நீங்க சொல்ற வார்த்தைகளை நம்பித்தான் நான் போறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். நான் முதல்ல உள்ள போய் அப்பா கிட்டயும் மத்தவங்க கிட்ட எல்லாம் ராஜசேகர் அங்கிள் வந்துட்டாருன்னு சொல்றேன். நீ அவரை கூட்டிட்டு வா. அங்கிள், உள்ள போலாம். வாங்க வாங்க, எடுத்துக்கோங்க. ஹனி, அங்க பாருங்க, ராஜசேகர் அண்ணன் வந்துட்டாரு. தள்ளுமா. ஹனி, ராஜசேகர் அண்ணன் வந்த விஷயத்த அண்ணன் கிட்ட போய் சொல்றேன். ஐயோ,
ராஜசேகர் வந்துட்டாரா? நம்ம கடைசி நம்பிக்கையும் போச்சா? இனி இந்த கல்யாணம் நடக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. கொஞ்சம் பொறுங்க, இந்த மனுஷன் வந்திருக்காரு அவ்வளவுதானே, இவரு என்ன செய்ய போறாரோ? ஆமா, கடைசி வரைக்கும் நம்பிக்கையை விடக்கூடாது வாசுகி. மாப்பிள்ளையும் வந்துட்டாரு, நானும் வந்துட்டேன். ஆதி, என்னடா சொல்ற? என்ன கல்யாண பொண்ணு, முகத்துல கலையே இல்ல, சீக்கிரம் ரெடி ஆகு. உங்களுக்கு தான் எனக்கு கல்யாணம் தெரியுமா மேடம்? ஆதி விளையாடாதடா, என்ன அழவிக்காத, என்ன நடந்ததுன்னு சொல்லுடா. என்ன ஆச்சா? ஐயா போய் ஒரு விஷயத்த முடிக்காம வரோனா? நான் இவ்வளவு சந்தோஷமா வந்ததை பார்த்தோம் உனக்கு புரியலையா? மரமண்ட ராஜசேகர் அங்கிள் வந்துட்டாரு. நீயும் அரவிந்த் அண்ணனும் எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரியே அவருக்கு முன்னாடிதான் உங்க ரெண்டு பேரோட கல்யாணம் நடக்க போகுது. உனக்கு சந்தோஷம் தானே? வாங்க. இனிமே யாருக்கும் எந்த குறையும் இல்லாம எனக்கு இதுவே போதும் சீதா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எப்பமா வந்த? நீ எங்கடி போன இவ்ளோ நேரம்? நானா? நான் ரொம்ப பிஸியா இருந்தேம்மா. பவித்ராவை போட்டோ ஷூட் பண்ண வந்த போட்டோகிராஃபரை புடிச்சு இவ்ளோ நேரம் நான் என்ன போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தேன். ஐயோ பைத்தியம், இப்ப அது ரொம்ப முக்கியமா? இவ்ளோ நேரம் இங்க என்ன பிரச்சனை ஓடிட்டு இருந்தது தெரியுமா? இதுக்குதான் உன்னை சீக்கிரம் போடின்னு கல்யாணத்துக்கு அனுப்பி வச்சனா? அப்படியா? எனக்கு தெரியாம அப்படி என்ன பிரச்சனை? அதெல்லாம் சரியா போச்சு சங்கவி, அத பத்தி இப்ப பேச வேண்டாம். வாங்க நாம போலாம். வாங்க நீ, வாங்க வா சங்கவி.